இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கு உண்டான நாலு லெவல்ஸ் நான் பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் முறை விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக பட்டதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து புல்லிஷில் டேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம ஒரு கண்டிஷன் போட்டிருந்தோம், 19840 மேலே மார்க்கெட் போச்சுன்னா போயிட்டு ஒரு 1 ஹவரில் க்ளோஸ் கொடுத்தா கூட நான் ஃபர்தராக போகும். அது நெக்ஸ்ட் லெவலாக வந்து உங்களுக்கு 19989, அதாவது கிட்டத்தட்ட 20,000 போகணும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறதுனால மார்க்கெட்டை வந்து ஓட்டிட்டாங்க, 840 மேலே போய் சஸ்டெயின் ஆக முடியல. அந்த லெவலுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட்னு போச்சு, ஆனாலும் அதுக்கு மேலே போயிட்டு 1 ஹவரில் க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அதனால் மார்க்கெட் திரும்ப நம்ம சொன்ன லெவலான 19730 அப்படிங்கிற லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே போக முடியலன்னா கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 770 வரையும் லோ வந்தது, அந்த லெவலுக்கு மேலே போக முடியலங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் என்னவா நடக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இதே கண்டிஷன் தான். ஸ்டில் வந்து 19840 மேலே மார்க்கெட் வந்து போனால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஃபர்தராக மூணு பார்க்க முடியும். அது வரையிலும் நம்மளுக்கு மார்க்கெட்டு இந்த லெவலில் அரைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதாவது 19700 to 800, 850 வரையிலும் அரைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வீக் வந்து நாளையோட முடிய போகுது, வீக்லி க்ளோசிங் ரொம்ப முக்கியம். ஸோ நாளைய க்ளோசிங் வச்சு நாளைக்கு நான் வீக்லி ப்ரெடிக்ஷன் வழியாக நம்ம போடலாம். ஸோ நாளைக்கு நமக்கு லெவல்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு, 19800 சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அதை உடைக்கும் பட்சத்தில் கீழே வந்துன்னா உங்களுக்கு 19730, அது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது கீழே சப்போஸ் போச்சுன்னா இன்னும் ஃபர்தராக டவுன் வரும், ஆனால் நமக்கு மார்க்கெட் அது கீழே போகாதது எதிர்பார்க்குறோம். நமக்கு அப்பர் மூணு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 840 தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 20,000 போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இது இந்த வாரத்துலேயே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, அடுத்த வாரத்தில் கூட நடக்கலாம். இந்த வாரத்துக்கு தேவையான அளவுக்கு டார்கெட் மார்க்கெட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. லோவுக்கும் ஹைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா அபவுட் 350+ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த வீக்லி டார்கெட் அவங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க, அதனாலேயே அரைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ மார்க்கெட்டு 840 மேலே போனால் மாத்திரம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் திரும்பவும் மேலே போகிறதுக்கு. ஓகே, நிஃப்டியை பற்றி நம்ம இப்போ சொல்லியாச்சு, இதில் ஒன்றும் அதிகமாக பார்க்குறதுக்கு இப்போதைக்கு இல்லை. நாளைய வீக்லி க்ளோசிங் முடித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னும் டீப்பாக. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி. ஸோ அதை கட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் கீழே டார்கெட்டு, அந்த டார்கெட் எவ்வளோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது இந்த லோ எவ்வளோ இருக்கு பாருங்கள், 44400. இப்போ நமக்கு இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆக அந்த கீழே வர டார்கெட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அது 44400ங்கிறது குறைஞ்சி 44200 அந்த ரேஞ்ச் வரையும் கீழே வந்ததுன்னா, சரிங்களா. ஸோ நமக்கு இந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகும்னு எதிர்பார்க்குறோம், 44400-500ங்கிற அந்த லெவலுக்கு கீழே விடாமல் மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா. இன்றைக்கி க்ளோஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44599 க்ளோஸ் ஆகியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ 500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், அதை உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 44400 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும், 300ங்கிறது அடுத்த டார்கெட்டாகவும் இருக்கும். லோவில் லோவர் மூவுக்கு பொறுத்தளவில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட்டு, அது எவ்வளோ வருமோ நமக்கு ஒவ்வொரு நாளுக்கு வந்து மாறும். ஸோ அதை வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியாது, 400-300 வருது. அதுக்கடுத்த அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே தான் போகும், அதாவது நம்ம ஒரு ரீட்டெஸ்ட்மெண்ட் வந்து மேலே தான் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணல இப்போதைக்கு. இது வந்து நம்ம அந்த லெவல் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது தாண்டும் போது தான் இது ஃபாஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், அதாவது 44800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா போகுத ஒழிஞ்சு அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து வீக்காக தான் இருக்குது, இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷுக்கு இன்னும் டேர்ன் ஆகலை. ஸோ இது டேர்ன் ஆகும் பட்சத்தில் நிஃப்டியும் சேர்ந்து போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நாளைக்கு இதுக்கு வந்து டார்கெட்னு பார்த்திங்கன்னா 44500ங்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதை தாண்டும் பட்சத்தில் 44700
44,700 தாண்டுச்சுன்னா உங்களுக்கு 44,800ங்கிறது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹை இருக்குது பாருங்கள், அங்கே போகும். அந்த ஸ்விங் ஹை வந்து அபவுட் 45,000க்கு போகும் நெக்ஸ்ட்டு. 45,000க்கு மேலே போய் ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தோன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ் நம்ம இந்த பேங்க் நிஃப்டியில் பார்க்க முடியும். ஸோ அது வழியும் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்டில் இன்னும் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான மூவ் இன்னும் நடக்கலை. தொடர்ந்து வந்து அரைச்சல் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து வெரி லோ பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. லோவுக்கும் ஹைக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு லோ 44,500, ஹை வந்து 44,693, அபவுட் ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே இன்றைக்கி மார்க்கெட்டு 180 பாயிண்ட் தான் வருது கிட்டத்தட்ட. உங்களுக்கு 44,500 44,693 வந்து ஹை, சரிங்களா. 44,530 ஸோ எபவுட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், உங்களுக்கு 150 பாயிண்ட்டுக்கு தான் இருக்குது. வெறும் 150 பாயிண்ட் பேங்க் நிஃப்டிக்குங்கிறது வந்து நாட் இன் அப் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வெரி ஒஸ்டான மார்க்கெட்டாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இருந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பை இருக்குது, ஆப்ஷன் செல்லருக்கு நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் தலைப்பில் நான் போடல, அதாவது ஃபின் நிஃப்டியை பற்றி அதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஆனாலும் நான் அது தம்பனையில் கூட சேஞ்ச் பண்ணிடுறேன், ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின்னிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து ரெண்டு நாளும் ஒரே அரைச்சலாக தான் இருக்குது. அதாவது ஸ்பின் பாராக தான் விழுந்திருக்கு ரெண்டு நாளாக தொடர்ந்து. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான லெவலில் இருக்குது. இந்த லெவலில் தாண்டி இருக்குது, தாண்டி க்ளோஸ்லாம் வந்துருக்கு. இது புல்லிஷ் தான் நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் இது வந்து நமக்கு அதாவது நம்ம சொல்லியிருந்த அந்த லெவலெல்லாம் தாண்டி தான் இதுவும் வச்சுருக்கு. அதாவது மூவிங் ஆவரேஜுக்கு 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போய் ஸ்பின் பாராக முடிஞ்சிருக்கு. ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இல்லை, ஸ்ட்ராங்கான க்ளோஸ்னால் கண்டிப்பாக மேலே போயிடும். பட் இந்த மாதிரி ஸ்பின் பாராக போகிறது வந்து திரும்ப கூட ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இதோடைய லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு இதோடைய லெவல்ஸ் இன்றைக்கி என்ன ஆச்சுங்கிறதையும் பார்க்கலாம். 19,938 ஓப்பன் ஆகிருக்கு. 19,972 ஹையாக இருக்குது. லோ பார்த்திங்கன்னா 19,900. ஸோ அபவுட் 70 பாயிண்ட்ஸில் இன்றைக்கி மூவ் ஆயிருக்கு. எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி நிஃப்டியும் 70 பாயிண்ட்டு, ஃபின் நிஃப்டியும் 70 பாயிண்ட்டு எல்லாம் போகும். அதாவது ஃபின் நிஃப்டிலாம் மினிமம் 100 பாயிண்ட் இது வரையும் மூவ் ஆகிட்டு இருந்தது, நிஃப்டிக்கிட்ட அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஆப்ஷன் பை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஈவன் பேங்க் நிஃப்டியில் 150 பாயிண்ட் தான் இன்றைக்கி மூவ்மெண்ட் நடந்தது. நாள் வந்து வெரி ஒஸ்ட் டே ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு. ஓகே, நாளைக்கு இதுக்கு என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு நாளைக்கு லோ 19,900 கீழே வந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அபவுட் 19,850, 19,800 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. கீழே வந்ததுன்னா உங்களுக்கு சப்போஸ் மேலே போச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவலில் திரும்பவும் பிரேக் பண்ணும்போது பட்சத்தில் 19,985, 20,000க்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்ததுன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு ஃபர்தராக ஒரு அப் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். 20,000க்கு மேலே போகும் பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து 4 ஹவரில் வச்சு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்லாம் ஒரு இதாகவே இல்லை, கண்ணமனான்னு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஸ்விங்கை வந்து மார்க்கெட்டு வந்து கிராஸ் ஆகி மேலே போயிருக்கு. அது மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லோவுக்கும் ஹைக்கும் ஒரு ஃபிபொனாக்கி வரையலாம். அது வந்து என்ன சொல்லுது, எவ்வளோ எஸ்டன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இந்த ஸ்விங்கிக்கும் சரி,
நம்ம ரெண்டு விதமான ஃபிபொனாச்சியில் வரையலாம். ஃபஸ்ட்டு 4 hourல வரையலாம், அதுக்கப்புறம் டெய்லி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் இதில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு இந்த லெவலில் தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு 2263ங்கிறது உங்களுக்கு 1.6 லெவலாக இருக்குது இந்த லெவலு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு இதை தாண்டுச்சுன்னா உங்களுக்கு 20,000 தாண்டும் பட்சத்தில் 20,260 வரையும் பொருள் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை 4 hourங்கிறத டே டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கலாம். அழிச்சிடும் நம்ம. இப்போதைக்கு நமக்கு இந்த ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் தாண்டாமல் கீழே வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி போன ஸ்விங்கில். ஸோ இதில் ஒரு ஸ்விங் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு தான் இப்படி மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த ஸ்விங்கை தாண்டி மேலே போயிருக்கிறதுனால நம்ம இந்த லெவலுக்கும் இதுக்கும் ஃபிப் வரையலாம். வரையும் பட்சத்தில் நம்ம வந்து அதில் ஒரு தெளிவான முடிவு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் ஓகே உங்களுக்கு என்னப்படியை பொறுத்துள்ள இந்த 0.5 லெவலில் தாண்டாமல் இருக்குது. அதாவது 20,000 தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு 20,134 இருக்குது. ஸோ 134 தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு 20,300 இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்ததுன்னா உங்களுக்கு, அதாவது 20,000 மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்ததுன்னா நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு 20,134 இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு கீழே வந்ததுன்னா உங்களுக்கு நம்ம சொன்னது தான் லெவலு 19,863 இருக்குது. ஆக்சுவலாக 850 கீழே வந்ததுன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவலாக கீழே போய் வந்துடும்போது 19,700 கூட வந்துடும். ஸோ இந்த லெவல் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் 19,850ங்கிறது. அதே நமக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 20,000ங்கிறது முதல் டார்கெட் ஆகும், அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் 20,100 இருக்கும். சரிங்களா, ஓகே, அதுதான் நாளைய டார்கெட் வந்து நம்ம ஃபின்னிஃப்டிக்கு 20,134 தாண்டிச்சுன்னா இன்னும் டார்கெட் அதிகமாக இருக்குது, 20,300 வரலையும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 130 வச்சுக்கலாம், 135 மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.